புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகளிலே நேற்றைய தினம் மதுரபாணி தானாட மலரில் வேதனாராட மறுவு வானுலோராட மதியாட என்பதை பற்றி சிந்தித்தோம் மதுரபாணி சரஸ்வதி தேவியார் திருவண்ணாமலையை நோக்கி ஆடிக்கொண்டு வருகிறார்கள் சரஸ்வதி வந்தால் பிரம்மதேவன் சும்மா பெற மலரில் வேதனாராட அந்த தாமரை மலர் மீது உட்கார்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவன் ஆடிக்கொண்டு திருவண்ணாமலையை நோக்கி வருகிறார் அவர் வந்ததுமே அங்கிருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு திருவண்ணாமலையை நோக்கி வருகிறார் இதை கண்ணுற்ற பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய காக்கும் கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயணன் ஆடிக்கொண்டு வருகிறார் அதை எப்படி எழுதியிருக்கார் பாருங்க வனச மாமியாராட வனசம் என்றால் தாமரை தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய மாமியார் லட்சுமி வந்து முருகப்பெருமானுக்கு மாமியார் அது வேற ஒரு கதை அது வரும்பொழுது அடியேன்னு சொல்கிறேன் வனச மாமியாராட லட்சுமி ஆ லட்சுமி தேவி ஆடிக்கொண்டு வருகிறாள் அதை கண்ணுற்ற நெடிய மாமனாராட நெடிய மாமனாரன்னா விஸ்வரூப தரிசனம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் நெடிய மாமனார் இந்த உலகத்திலே அளக்கும் பொருட்டு விஸ்வரூப தரிசனம் எடுத்துட்டார் ஆகாயத்திற்கும் பாதாளத்திற்கும் அப்படியே நின்னார் விஸ்வரூப தரிசனம் எடுத்து பகவத்கீதையிலையும் அப்படி நின்னார் அதை போல் அதை இங்கே அதை இங்கே சுற்றி காற்றார் அருணகிரிநாதர் நெடிய மாமனாராடன்றார் நெடியன்ன விஸ்வரூப தரிசனம் எடுத்த நீண்டன்னு அர்த்தம் நெடிய மாமனாராட மயிலும் நீ ஆடி வர வேண்டும் கைலாயத்துலேருந்து உங்கள் அப்பா வந்தாச்சு காளி வந்தாச்சு பிரம்மதேவன் வந்தாச்சு மதுரவாணி வந்தாச்சு உங்கள் மாமியார் ஆகிய லட்சுமி தேவி வந்தாச்சு மாமனார் நெடிய மாமனார் நாராயணன் வந்தாச்சு நீ வரணம் முருகாய் என்று கட்டளை இட்டார் மா வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வர வேண்டும் என்று அழைத்ததுமே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க நீ ஏன் வரல அப்படின்னு கூப்பிடுறார் மு அருணகிரி உடனே முருகப்பெருமான் அந்த திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் பக்த கோடிகள் எல்லாம் பார்த்தாச்சு சம்மந்தாண்டான் முகம் சோர்ந்து விட்டது அவன் எதிர்பார்த்தது வேற அருணகிரிநாதன் அசிங்கப்படுவான்னு அவர் எதிர்பார்த்தார் ஆனால் முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய பேச்சை கேட்டு திருப்புகழை கேட்டு திருவண்ணாமலையிலே வந்து காட்சி கொடுத்தார் இது மூன்றாவது காட்சி பாருங்க முதலில் அருணகிரிநாதரை தாங்கி பிடித்தார் அப்பொழுது அருணகிரிநாதர் பார்க்கவில்லை காரணம் கைகள் மட்டும் பஞ்சு போல் தெரிஞ்சுதான் இரண்டாவதாக பன்னெண்டு ஆண்டுகள் தபம் செய்த பிறகு அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து திருப்புகழ் கொடுத்தார் அது முதல் தடவை இது போதும் என்று திருப்புகழை பாடிவிட்டு அமர்ந்தார் தியானத்தில் மறுபடியும் காட்சி கொடுக்குறார் முருகப்பெருமான் இது ரெண்டாவது காட்சி மூன்றாவது காட்சி பக்தனுடைய நாவிலே இருந்து முருகன் வருவார் எங்கே நினைத்தாலும் சொல்லிட்டார் அதனால முருகன் வந்தார் நெடிய மாமனாராட வசன மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேண்டும்னார் வந்துட்டார் அதுக்கு அடுத்த வரிகளை என்ன கொண்டாந்து சேர்க்கிறார் பாருங்க அருணகிரிநாத சுவாமிகள் இதுதான் பெரிய திருப்புகழுக்கே ஒரு நிறைந்த ஒரு புகழ் கதைவிடாத தோல் பீமன் எதிர்கொள்வாலியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கொண்டாந்து பாரதத்தை இங்கே சேர்க்கிறார் கதைவிடாத தோல் பீமன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் பதினெட்டு நாள் யுத்தம் இது உலகம் அறிந்த விஷயமே அதில் கதாயுத்தம் பண்ணுறதில் அர்ஜுனனை மிஞ்சக்கூடியவர்கள் யாரும் இல்லை அந்த யுத்தத்தில் அதை இங்கே வந்து சுட்டி காற்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அந்த பாரதத்தை கொண்டாந்து இங்கே கதை விடாத தோல் பீமன் அந்த பீமன் வந்து கதாயுதத்தை எப்பொழுது பார்த்தாலும் தோளிலே சுமந்து கொண்டிருப்பார் கதை விடாத தோல் பீமன் எதிர்கொள் வாலி யாழ்நீடு யார் வந்தாலும் சரி யுத்தம் பண்ணி அவங்களை தும்சம் பண்ணிடுவார் கதை விடாத தோல் பீமன் எதிர்கொள் வாலி நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கவுரகர்களுடைய சேனைகள் எல்லாம் அழியும்படியாக அந்த கதாயுதத்தை வைத்து போர் புரிந்த பீமன் ஏன் பீமனை கொண்டாந்து இங்கே சேர்க்கணும் அப்ப ஏதோ சொல்ல வர்றார் அருணகிரிநாதர் அடுத்தது கதரு காளி போய் மீள விஜய நேரு தேர் மீது கணக்க வேத கோடூதி அலைமோதம் ஆகா இப்போ ஏற்பட்ட ஒரு வரிகள் கொடுத்துருக்காரு பாருங்க கதரு காளி போய் மீளன்னா மாடுகள் எல்லாம் ஓடுது எல்லாம் இந்த யுத்தத்தை கண்டு அப்பொழுது காக்கும் ஸ்ரீமன் நாராயணன் புல்லாங்குழல் எடுத்து ஊதுகின்றானாம் எங்க கொண்டாந்து எங்க கொண்டாந்து சேர்க்கிறார் பாருங்க அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பெரிய சமாச்சாரம் பக்தன் யுத்தம் பண்றான் அர்ஜுனன் பீமன் யுத்தம் பண்றான் இந்த மாடு எல்லாம் ஓடுது அதனால் அவன் புல்லாங்குழல் எடுத்து ஊதும் பொழுது இந்த பசுக்கள் எல்லாம் வந்து விடுகிறது கதறு காளி போய் மீலை நேரு தேர் மீது கணக்க வேத கோடூதி அலைமோதும் அதோடு இல்லை எல்லாம் வந்து சேர்ந்தது அந்த பசுக்கள் எல்லாம் உடனே தேர்ப்பாகனாக அந்த ரதத்திலே தேரிலே பார்த்த சாரதியாக கிருஷ்ண பரமாத்மா அமர்ந்து அர்ஜுனனை வில்லேந்த வயிற்று கௌரவர்களை அழித்து தர்மப்போரை நடத்தினான் கதரு காளி போய் மீள விஜய நேரு தேர் மீது கணக்க வேத கோடூதி அலைமோதும் கணக்க வேத கோடூதி அலைமோதும் வேத ஒளியை தருகின்ற பாஞ்சஜன்யம் அவருடைய சங்கு அந்த சங்குநாதம் ஒழித்தால்தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கலாம் அப்பேற்பட்ட சங்குநாதத்தை ஓம் என்ற ஒளி சப்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்தநாதத்தை கிருஷ்ண பரமாத்மா ஊதினார் இதையெல்லாம் கொண்டாந்து ஏன் இந்த திருப்பூளை சேர்க்கணும்னா முருகன் கூப்பிட்டா வர அது வேற இவங்கெல்லாம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவனுடைய பெருமையை பற்றி ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமை பற்றி திருப்பூரில் நிறைய சொல்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அவங்களாம் இப்படி பண்ணாங்க முருகா நீ என் பக்கத்தில் இருந்து செய் எனக்கு மட்டும் இல்லை உன்னை நம்பினார் யாரோ அவளுக்கு எல்லாம் நிறைந்த புகழை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறார் உததி மீதிலே சாயு முழக்க மூடு சீர்பாத உவன மூர்த்தி மாமாயன் மருகோணி உததி மீதிலே சாயு முழக்கமூடு சீர்பாத சின்ன குழந்தையாக வாமன அவதாரத்தை இங்கே சுட்டி காட்டார் மூன்றடி மண் கேட்டான இல்லை வாமனன் அதைப்போல பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டார் நாராயணன் சொல்கிறார் உடனே வாமன அவதாரத்தை பற்றி இந்த திருப்புகளை கொண்டாந்து சேர்க்கிறார் உததி மீதிலே சாயும் முழக்கமூடு சீர்பாத சின்ன திருவடி சின்ன திருவடியை ஏந்திக் கொண்டு அங்கே போய் பிட்சம் கேட்கிறார் மூன்றடி அந்த மூன்றடி கிடைத்ததா இல்லையா நாளை சிந்திப்போம்